நமஸ்கார் வெல்கம் டு ஃபுட் டாப் இன்னைக்கு நீங்க ஃபுட் டாப்ல பார்க்க போறது ஒரு மீன் குழம்பு சோ இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு மெத்தட்ல அது ஒரு ஜிலேபி மீனை வச்சு அந்த ஜிலேபி மீன் குழம்பு நான் ரெடி பண்ண போறேன் என்ன கொஞ்சம் ಜಾஸ்தியா ஊத்திக்கோங்க நம்ம ஊத்துற அந்த எண்ணெய் வந்து அப்படியே சூடாயிடுச்சுங்க சோ இமிடியேட்டா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இதல கருவேப்பிலை சேர்த்துறலாம் அதுக்கு நம்ம இடிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி நம்ம சேர்க்கறோம் வெங்காயத்தை சேர்க்கறோம் வெங்காயத்தை வந்து முழுசா உரிச்சு வச்சிருக்கோம் வெட்ட எதுவுமே செய்யல அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கோம் அந்த தக்காளி வந்து நான் இப்போ சேர்க்கிறேன் மசாலா தூள் சேர்க்கணும் ஸோ இதில் மசாலா தூள் வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்க போகிறது கிடையாது ஸோ இந்த பவுல் நான் வச்சுருக்கிறேன் வெங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் அது கூடவே மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மசாலா வந்து இந்த மசாலா பவுடர் காம்பினேஷன் வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் தக்காளி சார் நல்லா கொதிச்சிச்சு அப்படி கொஞ்சம் பச்சை வசனம் ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்க மசாலா தூளை வந்து நம்ம சேர்த்துருவோம் மிக்ஸ் பண்ணி விடுங்க புளி இருக்கு இல்லையா நான் நிறைய கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி அதை ஊற்றிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறீங்க இப்போ இந்த ஜிலேபி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பெர்ஃபெக்டான ஒரு கறி கன்சிஸ்டி பார்த்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க கரெக்டாக இருக்குது நம்ம எந்த ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டும் அந்த தேங்காய் பழம் தேங்காய் எதுவுமே அரைச்சி சேர்க்கல வெறும் இந்த தக்காளி சாரை வச்சு தான் அந்த திக்கனிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு கலரும் அவ்வளோ எம்மியாக இருக்குது நான் ஃபைனல் என்ன பண்ணுறேன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் சாரை மட்டும் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ எம்மியாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்புறம் சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ் கறி கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஜிலேபி மீன் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி நிற்கிறோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்ப வேல்யூபுல் இருக்கும் அடுத்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதே மாதிரி சைன் அப் பண்ணுறேன் உங்கள் ஷெஃப் ராஜ்குமார்